நேற்று நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். ஹர்கர் திரரங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஃபோனில் வந்துகிட்டே இருந்திருக்கோம். நேற்று ஏன் அந்த ஹர்கர் திரரங்கா யார் பேசினதுனா நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாய்ஸ். இந்த ஹர்கர் திரரங்கா அப்படின்னு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளுடைய சுதந்திர தினத்தன்று எல்லோரும் வீட்டில் வந்து கொடியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்ல வர்றார். ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த சுதந்திர தினம் எதற்காக நம்ம கொண்டாடுறோம்னு நம்ம பிள்ளைகள்கிட்டையோ அல்லது ஆசிரியர்கள்ட்டையோ யார்ட்டையாவது போய் கேட்டால் அவங்க எடுத்தவொன்னே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம நாடு விடுதலை அடைந்ததற்காக வேண்டி நம்ம இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். ஆனால் ஆக்சுவலாக அந்த வார்த்தையை அப்படி சொல்லக்கூடாது. நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்திருக்கிறதா விடுதலை அடைந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் அப்படின்னு ஒரு ஆட்கள் இருந்தாங்க இல்லையா, வெள்ளையர்கள், அவர்கள் இந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள்ட்ட இருந்து நாம் ஆட்சி செய்வதற்காக வேண்டி நம்முடைய உரிமையை பெற்று அவர்களை வெளியேற்றிய அந்த ஆங்கிலேயர்கள்டிருந்து பெற்றோம் பாருங்கள். நாங்களே ஆட்சி பார்த்துக்கிறோம், நாங்களே எங்கள் நாட்டை பார்த்துக்கிறோம், நீங்கள் எங்கள் நாட்டில் எந்த விதமான உரிமையும் கோர முடியாது அப்படின்னு சொன்ன அந்த விஷயம்தான் இந்த சுதந்திர தினம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதனுக்கு அவன் சிந்திக்கிற விஷயத்தை சொல்கிறதற்கான சுதந்திரம் இருக்கணும். இந்த நாட்டில் நான் என்ன சிந்திக்கிறேனோ அதை நியாயமாக இந்த நாட்டு மக்கள்கிட்ட சொல்கிறதற்கான சுதந்திரம் ஒரு மனிதனுக்கு இருக்கணும். அடுத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே கிடைக்கணும். இதர் எல்லாமே அடிமைத்தனமற்ற ஒரு நிகழ்வாக நடக்கணும். இதுக்கு பேர் தான் சுதந்திரம். இப்போ வெள்ளையர்கள் நம்ம ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு 30 செகண்ட் மட்டும் பார்த்துருவோம், அப்போ நமக்கு புரியும் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டில் வந்து ஆட்சி செய்யும் போது இங்கே இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து வெளிநாட்டிற்கு கொண்டு போனாங்க. எங்கே அவர்களுடைய வளத்தை பெருக்குவதற்காக கொண்டு போனாங்க. அப்போ இந்த நாட்டில் நீ எப்படி இந்திய நாட்டினுடைய வளத்தை எங்கள் மக்களுக்கு கொடுக்காமல், எங்கள் அரசாங்கத்துக்கு எங்கள் மக்களுக்கு செய்யாமல் வேறு ஒரு நாட்டுக்கு திருடுவ அப்படின்னு கேட்டவர்கள் தான் யார் இந்த இடத்துல இந்த புகைப்படத்தில் இருக்காங்களே, இவர்களெல்லாம் யார்? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய விடுதலை போராளிகள். என்ன செஞ்சாங்க? ஏன் எங்கள் நாட்டினுடைய வளத்தை கொள்ளையடிக்கிற, நீ யார் அதை கொள்ளையடிக்கிறதுக்கு அப்படின்னு அந்த வெள்ளையர்களை பார்த்து கேள்வி கேட்டார்கள். அதற்கு பதிலுக்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சது? சிறையில் தள்ளினாங்க. சிறைனா எப்படி, இன்றைக்கி சிறைச்சாலைக்கு போகிற அந்த சிறை அல்ல, அன்றைக்கி வந்து இந்த காலாப்பாணின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்தமான் நிக்கோபரில், அதுக்குன்னே ஒரு தனி சிறை இருக்கும். அந்த அளவிற்கு கொடுமையான சிறைச்சாலைகளில் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசுனா அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் கொண்டு போய் அடைச்சாங்க. சிலரை கொன்றார்கள், மக்களில் இருக்கிற பல போராட்ட வீரர்களை கொன்றார்கள். பகத்சிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் ரொம்ப 23-24 வயசு தான். அந்த இளைஞரை ஏன் கொன்னாங்கன்னா, நான் தீவிரமாக என் மக்களுக்காக இந்த ஆட்சிக்கு எதிராக, இந்த வெள்ளையர்களுக்கு எதிராக நான் போராடுவேன், அதில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன் அப்படின்னு போராடினேன். அதனால் அவரை தூக்கிலிட்டு கொன்றார்கள். ஸோ அந்த மக்களுக்காக பேசிய இந்த விடுதலை போராட்ட வீரர்களை சிறையில் அடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். நீங்கள் இந்திய மக்கள் அப்போது அடிமைகளாக வைத்துக்கொண்டு இந்திய மக்கள் எல்லோரும் என்ன பண்ணணும், எங்களுக்கு வரி கட்டணும்னு வெள்ளையர்கள் கேட்டாங்க. ஆனால் அந்த வரி என்ன ஆகாது, திரும்ப இந்திய மக்களுக்கு வருமானு தெரியாது. அவர்கள் அதை அவர்களுடைய நாட்டிற்கு கொண்டு போவாங்க. இதுதான் அடிமை இந்தியா. வெள்ளையன் வேறு நாட்டினர் வந்து இங்கே நம்ம மக்களினுடைய வளத்தையும் வரியையும் வாங்கி நம்ம மக்களை அடிமைப்படுத்தி அவர்களை சிறையில் அடைச்சதற்கு பேர் தான் என்னது, அடிமை இந்தியா. அவர்கள்ட்ட இருந்து நம்ம ஆட்சி பொறுப்பை விடுதலை பெற்றதான விடுதலைன்னு சொல்கிறோம். அப்போ அப்படி ஒரு விடுதலையை நாம் வாங்கியிருந்தா வாங்கினதற்கு பிறகாக இன்று நாம் அதே மாதிரியான விஷயங்களுக்கு என்ன கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்க்கணும். இப்போது ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்தியர்கள், வெளிநாட்டினர் கிடையாது. அப்போ ஆங்கிலேயன் இந்த மண்ணை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான், இன்றைக்கி இந்தியரே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். இங்கே இருக்கக்கூடிய வளம் யாருக்கு போகுது, கார்ப்பரேட்டுக்கு போய்கிட்டுருக்கு. ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதி கிடைக்கிறதில்ல, ஏன்ப்பா கார்ப்பரேட்டுக்கு வளம் போகுது அப்படின்னு இந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் எங்கே போகிறாங்க, சிறைச்சாலைக்கு போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பெருவாரியான வரியை நம்ம போய் கட்டுறோம் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட, ஆனால் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வரி பகிர்வு வர்றதில்லை. அப்போ ஆங்கிலேயன் ஒரு வெளிநாட்டினராக இருந்து செய்ததை இந்தியன் இங்கே இருந்து இந்திய குடிமகனாக செய்தால் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற அர்த்தமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். நம்முடைய உண்மையான சுதந்திரம் விடுதலை அப்படிங்கிறது
இந்த நாட்டில் எந்த விதமான வன்முறையும் இல்லாமல், எந்த விதமான சச்சரவும் இல்லாமல், இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழலில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமையை எப்போது வழங்குறாங்களோ, அப்படி கேள்வி கேட்கிறவங்களை இவர்கள் இந்திய மக்களுக்காக பேசுகிறாங்க, இந்த தேசத்திற்காக பேசுகிறாங்கன்னு பேசுகிறவங்கள எப்படி மதிக்கிறாங்களோ, அந்த ஒரு சூழல் வந்தால்தான் இந்த நாடு உண்மையான விடுதலை சுதந்திரம் அடைந்தது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்ட வீரர்களும் தங்களுடைய உயிரை நீத்து இந்த விடுதலையை ஆங்கிலேயர்கள்டிருந்து வாங்கி கொடுத்தாங்க இல்லையா, அதை கட்டி காப்பாற்றுகிற, இதை பாதுகாப்பாக மக்களுக்கு அந்த உரிமையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்குது. எனவே தான் இந்த மாதிரியான ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது நம்ம பசங்கள்கிட்டலாம் எதை நாம் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, இங்கே இருக்கக்கூடிய போராட்ட வீரர்கள் எப்படி உயிர் நீத்து இந்த விடுதலை வாங்கி தந்திருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கன்னு அந்த ஹிஸ்ட்ரியில் வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இதே நாட்டை வேறு யார் அடிமைப்படுத்தினாலும், இதே நாட்டில் இந்த மக்களின் உரிமையை யார் பறித்தாலும், நாமும் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும். அப்படி குரல் கொடுத்து நியாயமாக அவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவர்களுக்கு துணையாக நாம் நிற்க வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையான சேவை செய்வதுதான் இந்த நாட்டினுடைய உண்மையான தேசப்பற்று அப்படிங்கிறத சொல்றதற்காக வேண்டிதான் இந்த சுதந்திர தினத்தை நாம் தொடர்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த உண்மையான சுதந்திரத்தையும் விடுதலையையும் நாம் பெறுவதற்காக வேண்டி நாம் இந்த இடத்துல பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். சரி, நேற்று ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு விஷயத்த சொன்னேன் இல்லையா, நேற்று வந்து இந்த மாதிரி ஃபோனில் ஹர்கர் திருரங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்துச்சுன்னு. எனக்கு ஃபோன் பண்ண உடனே, என்ன பாய் நீங்கள் மோடியோட காலர் டியூனை டைலர் டியூனை வச்சுட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னப்பா சொல்கிறேன், மோடியோட டைலர் டியூனை நான் வச்சேனா, நான் வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப ஃபோன் பண்ணுறேன் வேறு ஒரு நம்பர்லேருந்து, பார்த்தா ஹர்கர் திருரங்கா அப்படின்னு மோடி அவர்களுடைய வாய்ஸ் வந்துச்சு. சரி, அப்படியாவது நம்ம நாட்டினுடைய பிரதமர் நம்ம வீட்டில் கொடியேற்ற சொல்கிறாரேனா, அதையும் ஹிந்தியில் சொல்கிறார். ஹர்கர் திரிரங்கானா, சரி எனக்காவது ரெண்டு வார்த்தை புரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்கேருந்து புரியும், மோடி பேசுகிறாருன்றத தவிர வேறு எதுவும் புரியாது. எனவே இந்த மாநிலத்தின் தன்னுரிமையை, தன்னாட்சியை, இந்த மாநில மக்களின் உரிமையை மதிக்கக்கூடிய அரசாங்கம் இருக்க வேண்டும். அதற்காக பேசுவதும் தேசப்பற்றுதான். அதையும் தான் சுதந்திர தினத்தில் நாம் பேச வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்களை எடுத்து சொன்னோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.